அந்த நாள் காணவே
ப்ரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் இந்த வீக்கெண்டில் நாம் தேவனை அவருடைய வசனத்தை தியானிப்போம். இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு காணிக்கை, ஆஃபரிங்ஸ், ஆஃபர். இந்த ஆஃபரிங் என்றால் என்ன? அப்ரிவேஷனை பார்ப்போம். ஆர்கனைசேஷன் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், எனர்ஜிஸ் அண்ட் ரீசோர்ஸ், ஓப்பன் ஃபோரம் ஃபார் எக்கனாமிக் ஜென்ரேஷன், ஆர்கானிக் ஃபுட் அண்ட் ஃபார்மிங் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச். ஆஃபரிங் காணிக்கை, இது எப்பத்திலிருந்து இருக்கு? இந்த காணிக்கை என்றால் ஆதியிலிருந்தே இருக்கு. ஊழியக்காருக்கு, தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த காணிக்கை தான் அவங்களுடைய வருமானமாய் நாம் பார்க்கிறோம். அது எப்படி செலுத்தணுமா? அவங்களுக்குன்னு இல்லை, தேவனுக்குன்னு நம்ம செலுத்தணுமா? ஒவ்வொரு சபையில் காணிக்கை குறித்து அவங்க வருமானங்களை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் இந்த கணக்கெல்லாம் ஒரு சர்ச்சில் ஒரு பாகம் காணிக்கை. அது மெயின்டெனன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வருகிற எல்லா செலவு எல்லாமே காரியங்களுக்கு செலுத்துவாங்க. சில சபையில் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, படிக்க வைப்பாங்க. அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் போல் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த காசு வந்து பயன்படுகிறது. ஏனென்றால் இது தேவன் பார்க்கிறார். இந்த காணிக்கையை தேவனுக்கு தானே ஒவ்வொருவரும் கொடுக்கிறது. அது தேவன் கணக்கு அவர் நிச்சயமாய் கேட்பார். இங்கே பார்க்குறோம் நம்ம எப்படி செலுத்தணுமா காணிக்கை. காணிக்கை வந்து நாம் செலுத்துகிற காரியம் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணுமா? அது கட்டாயமாய் போடணுமா? அது விசனத்தோடு போடணுமா? இல்லைனா எப்படி போடணும், எப்படி கொடுக்கணும் என்பது வசனம் சொல்கிறது. 2 Corinthians 9:7. Each man should give what he has decided in his heart to give, not reluctantly or under compulsions, for God loves a cheerful giver. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாவும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் சில காரியங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, விசனத்தோடு நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. ரெண்டாவது, கட்டாயமாகவும் அல்ல, நாட் கம்பல்சரி. மூன்றாவது, உன் மனதில் நியமித்ததை, உன் மனதில் நியமித்தபடியே நீ செய்யணும். அது எப்படி செய்யணுமா? உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாராம். நம்ம எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கணுமா? அது யாருக்கு கொடுக்குறோம்? தேவனுக்கென்று கொடுக்குறோம். தேவனுக்கென்று கொடுக்கும்போது அது தேவன் கணக்கு கேட்பார். நிச்சயமாய் நாம் உற்சாகமாய் முழு உள்ளத்தோடு சந்தோஷமாய் நம் காணிக்கை செலுத்தணும். 1 Corinthians 9:13. பட் வி டிட் நாட் யூஸ் திஸ் ரைட், ஆன் த கண்ட்ரரி, வி புட் அப் வித் எனி திங் ரேதர் தென் ஹிண்டர் த காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட். டோன்ட் யூ நோ தட் தோஸ் ஹூ ஒர்க் இன் த டெம்பிள் கெட் தர் ஃபுட் ஃப்ரம் த டெம்பிள், அண்ட் தோஸ் ஹூ சர்வ் அட் த ஆல்டர் ஷேர் இன் வாட் இஸ் ஆஃபர்ட் ஆன் த ஆல்டர். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்றும், பலிப்பிடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிப்பிடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா? 14th verse. இன் த சேம் வே த லார்ட் ஹஸ் கமாண்டட் தட் தோஸ் ஹூ ப்ரீச் த காஸ்பிள் ஷுட் ரிசீவ் தர் லிவிங் ஃப்ரம் திஸ் காஸ்பிள். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். 15th verse. பட் ஐ ஹாவ் நாட் யூஸ்ட் எனி ஆஃப் திஸ் ரைட்ஸ் அண்ட் ஐ ஆம் நாட் ரைட்டிங் திஸ் இஸ் ஹோப் தட் யூ வில் டூ சச் திங்ஸ் ஃபார் மீ. ஐ வுட் ரேதர் டை தென் ஹாவ் எனி ஒன் டிப்ரைவ் மீ ஆஃப் திஸ் போஸ்ட். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதியிருக்கவும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். எத்தனை ஒரு முழு அவர் உள்ளத்தின் பாரத்தை எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிலிருந்து அவங்களுடைய ஜீவனை நடத்த வேண்டும். ஆனால் பவுல் அப்படி செய்யவில்லை. அவருடைய சொந்த வேலையை கஷ்டப்பட்டு செய்து அந்த வருமானத்தில் அநேகருக்கு உதவியாக இருக்கிறார். என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவதமாக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும்
எத்தனை ஒரு உண்மையாக இருந்திருக்கிறாருங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாய் தேவன் நன்மைகளை செய்வார். சாம் 50:14 says, Sacrifice thank offering to God. Fulfill your vows to the Most High. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆமாம், உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்து. பொருத்தனை நீ செய்துவிட்டு அதை நீ பின்னோக்கி யோசிக்காத. உன்னதமானவருக்கு உன் மனதில் தீர்மானத்தின்படி செலுத்து. Psalms 46 verse. Sacrifice and offering you did not desire, but my ears you have pierced. Burnt offering and sin offerings you did not require. பலியை காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. எது சர்வாங்க தகன பலி? எது தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? எந்த காலங்களில் நான் என்ன பலியிடுவேன்? என்னத்தை மேன்மையாய் ஒரு விசேஷத்தை காணிக்க நான் என்னத்தை செலுத்துவேன்? இப்படி நீங்களுடைய சிந்தனை இருந்தால் மார்க் 12:33 டு லவ் ஹிம் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் டு லவ் யுவர் நைபர் ஆஸ் யுவர் செல்ஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆல் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கில் முக்கியமாயிருக்கிறது என்றார். ஆமாங்க, முக்கியமானது இதுதான். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும்னு சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அது எப்படி அன்பு கூறணுமா? தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமா? இதுதாங்க தகன பலி, இதுதான் சர்வாங்க தகன பலி, இதுதான் முக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் இதுதான் சொல்லுகிறது. ஆமாம், ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணிக்க பெட்டி ஆண்டில் அவர் நிற்கும்போது ஒரு ஏழை விதவை வந்து காணிக்க போடுறாங்க. அந்த காணிக்கை வந்து விலை உயர்ந்ததாய் விசேஷத்ததாய் முழுமையாய் போட்டாங்களாம். 2 காசு அவங்களுக்கு இருக்கிறதுல எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு போட்டாங்க. இந்த காலங்களிலும் எப்படி நம்ம செலுத்தணுமா? விசனமாய் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதில் நியமிக்கப்பட்டபடியே கொடுக்க கடவான். அது எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கணுமா? அந்த உற்சாகமாய் கொடுக்குற நிலத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான். இந்த ஸ்லாகி உங்களுக்கு வேண்டும்ன்றார். நம்ம என்ன செய்யணும்? உற்சாகமாய் கொடுக்கணும். தேவனுக்கு மகிமைக்காக நம்ம கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிற அந்த மனதை எங்களுக்கு தாருங்க. இது உமக்கென்று கொடுக்க, உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இது காணிக்கை எங்களிடத்தில் அப்பா, அது நீங்கள் கொடுத்தது தான் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்ததை அதில் அப்பா மன கம்பீரமாய் உற்சாகமாய் எங்களிடத்தில் அப்பா அது உமக்கு பிரியமான காணிக்கையாய் காணப்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்க, உமக்கு என்று நாங்கள் ஜீவிக்க, உங்களுடைய பணியை செய்ய ஒவ்வொருவரும் நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு விருப்பமில்லாத விசனத்தோடு கட்டாயமாய் இல்லாமல் உற்சாகமாய் கொடுக்க, அது உமக்கென்று கொடுக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு பயன்பட நீங்கள் கட்டளை கொடுங்க. தடைகளை ஒடியும் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.